வணக்கம், ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்ட் ப்ராப்பர்ட்டி, 40 சென்ட்டு, சிங்கிள் ஓனரோட ப்ராப்பர்ட்டி, ஈசிஆர் ஆன் ரோடு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ஈசிஆர் ஆன் ரோடு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 25 அடி ரோடு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 200 அடி நியூ ஈசிஆர் ரோடு. இது வந்து நியூ ஈசிஆர் ஆன் ரோடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி அது தெரியுது பாருங்கள், தோற்றம் அதுதான். மரம் செடி கொடியோட 40 சென்ட், 160 அடி ரோடு ஃப்ரண்டேஜ். இது பார்த்தீங்கன்னா 25 அடி உள் ரோடு. இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இது இந்த வண்டி நிற்கிது பாருங்கள், இந்த மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது. முழுவதுமாக மரங்கள் இருக்குது, மாமரம், தென்னை மரம், பலா, சப்போட்டா, தேக்கு, அந்த மாதிரி எல்லா மரங்களும் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஈசிஆர் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா அதாவது 160 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வருது. உள் ரோடு பார்த்தீங்கன்னா 150 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வருது. உள் ரோடு 25 அடி உள் ரோடு. இதுதான் ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ரோடு வந்ததுனால எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் காம்பவுண்டும் ஃபென்சிங் எதுவும் ஒன்று பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஏரியாவில், நீட்டான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது திருவான்மையூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 62-63 கிலோமீட்டர், 63 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாமரம், சப்போட்டா, நெல்லி, தேக்கு, தென்னை மரம், அது மாதிரி எல்லா மரமும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணோம்னா சூப்பராக இடம் பார்க்குறதுக்கு. ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சென்னையிலேருந்து வரும்போது வெஸ்ட்டு சைடு வரணும். வெஸ்ட்டு சைடு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது. சென்னையிலேருந்து நீங்கள் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 160 அடி ஃப்ரண்டேஜ், இன்னொரு பக்கம் 150 அடி ஃப்ரண்டேஜ். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது, மரங்களோடவும் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. அதாவது நம்மளுக்கு பவுண்ட்ரியில் தேக்கு மரம் தெரியுதா பாருங்கள், நல்ல பெரிய சைஸில் நல்ல பவுண்ட்ரியில் தேக்கு மரம் வச்சுருக்காங்க. அது தெரியுது பாருங்கள், அதெல்லாம் தேக்கு மரம் தான் பவுண்ட்ரியில் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட மிடில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 400,000 ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது 420,000 ரூபா சொல்லி 400,000 ரூபா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது மகாபலிபுரத்துலேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆகிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ப்ராப்பர்ட்டி. அதாவது மாமரத்தில் உள்ள இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சர்வீஸ் முதல் கொண்டு போர் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.